கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய நினைவாக நடத்தப்படக்கூடிய இந்த கவிதை போட்டி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய இயக்குனர் கவிஞர் லிங்குசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பேசினதே கவிதை இல்லையா? ஒரு அழகான உரையை இந்த மேடையிலே கேட்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய எழுத்தாளர் எஸ்ரா அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கக்கூடிய பிருந்தா சாரதி அவர்களே, இந்த 8000 கவிதைகளை படித்தேன் என்று இன்னைக்கும் தைரியமாக ஒரு இந்த மேடையில் நின்று அதை தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய 8000 கவிதை படிச்சுட்டு எப்படி நிற்க முடியுதுன்னே தெரியல. அதுலேயும் ஆனால் சொல்லணும்னா வந்து 8000 கவிதை படித்து அதில் ஒரு சிறந்த மிகச்சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜெயபாஸ்கரன் அவர்களே, இப்போ எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடித்தமான பெயர் வந்து கவிஞர் விவேகா அவர்கள் தான். நாங்கள் நினைக்கக்கூடிய பல விஷயங்களை நிச்சயமாக பர்வீன் இருக்காங்க, இளம்பிறை இருக்காங்க, நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய ராமகுருநாதன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, நன்றியுரை வழங்கக்கூடிய வேடியப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் நெல்லை ஜெயந்தா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்களே, கலை உலகை சார்ந்த எழுத்துலகை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, மகிழ்வை இந்த மாலையிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அரங்கத்தில் எஸ்ரா அவர்கள் சொன்னது போல பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரங்கத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு. நான் வேறு வேறு அரங்குகளில் தொலைந்து போயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறுபடியும் இந்த ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில் வந்து இந்த இடத்துல இந்த அரங்கத்திலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதையெல்லாம் விட ஒரு வாழ்க்கையில் ஒரே க்ஷணத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து கவிதையாக மாறிவிடும் என்பதை இந்த மேடையிலே நான் புரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், என்னோடய படத்தை எனக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப அது என்ன பண்ணுறதுன்னு அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம படத்தை நம்மளே மாற்றி பார்த்துக்க முடியுமா? அதனால் என்னுடைய படங்களை யாராவது கொடுத்தாங்கன்னா அதை சொல்லிக்கிட்டே தான், அதை வச்சுட்டு நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி தான் வந்து வாங்கினேன். ஆனால் 65000 கலைஞருடைய தலைவர் கலைஞருடைய படங்கள் இணைத்து அந்த ஒரு ஓவியத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த நிமிடத்திலே அது வந்து ஒரு அந்த ஓவியமே ஒரு கவிதையாகிவிட்டது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வந்து மறுபடியும் இந்த மேடையிலே நான் உணர்ந்திருக்கிறேன். எந்த நிமிடமும் வாழ்க்கை என்பது ஒரு கவிதையை உங்களிடம் தூக்கி போடும் என்பதை இந்த மேடை எனக்கு மறுபடியும் சொல்லி தந்திருக்கிறது. ஏன்னா இது கவிக்கோ அவர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லையா? அதனால் அவரே ஒரு கவிதையாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். பேசும்பொழுது சொன்னார்கள், அவரை பார்க்கும்பொழுது கரடுமுரடாக இருக்கும் என்று. அத்தனையும் தாண்டி ஒரு நெகிழ்வு என்பது எப்பொழுதுமே அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் எழுதினாலும் அவர் தொலைபேசியில் அழைச்சாலே அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அப்படி ஒரு அன்பு, எதையாவது சொல்லணும்னா அதுவும் தலைவர் கலைஞர் அவர்கள். நான் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த பொழுது திரு லிங்குசாமி அவர்களிடம் சொன்னேன், அடுத்த நாள் தலைவருடைய பிறந்த நாள், அதனால்
என்னால் ரொம்ப நேரம் என்னால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு தெரியல, அதனால் என் பேரை போட வேண்டாம் நான் வரேன் அப்படின்னு. தலைவருக்கு மிகவும் பிடித்த ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும், அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று தான் என்னை அழைத்தார்கள். நான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் எஸ்ரா பேசும்பொழுது சொன்னார், சூரியனோடு தான் அவர் எப்பொழுதும் இருந்தார் என்று. தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் கவிக்கோ அவர்களுக்கும் இருந்த நட்பு எத்தனையோ அரசியல் வாழ்க்கையில் சோதனைகள் அப்படிங்கிறது மிக சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய சோதனைகள், தோல்விகள், யாருமே இல்லாமல் நண்பர்களே திடீர்னு அப்படியே வெற்றிகளோடு நண்பர்கள் வருவார்கள், வெற்றிகள் இல்லாத நேரத்திலே நண்பர்கள் நிறைய பேர் தொலைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் எல்லா நேரத்திலும் தலைவர் கலைஞரோடு அவருடைய நண்பராக உற்ற தோழனாக அவரோடு தன்னுடைய கவிதைகளை பகிர்ந்து கொண்ட, மேடைகளை தைரியமாக பகிர்ந்து கொண்ட, பல நேரங்களில் நிகழ்ச்சிக்கு அழைச்சாலே ஊரில் இல்லைன்னுவாங்க, இல்லைன்னா அதுக்காகவே டிக்கெட் போட்டு வேற எங்கேயாவது போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லா தருணங்களிலும் தலைவர் கலைஞரோடு நின்ற ஒரு தலைவர் கலைஞரின் நண்பர் கவிக்கோ அவர்கள். அதனால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு முன்னால் நான் செலுத்தக்கூடிய ஒரு மரியாதையாக இந்த நிகழ்வை நான் நினைத்து இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். உண்மையாக இப்போ பேசும்பொழுது கூட மேற்கோள் சொல்லப்பட்டது, தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதை தான் கவிக்கோபத்தி. வெற்றி பல கண்டு நான் விருது பெற வரும்போது வெகுமானம் என்ன வேண்டும் என கேட்டால் அப்துல் ரஹ்மானை தருக என்பேன் என்ற கவிதை. அது உண்மை. ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் அவ்வளவு கொண்டாடிய, அவரை பார்க்கும் அவர் வராருனாலே ஒரு பரபரப்போடு ஒரு காத்திருப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இந்த மேடையிலே அவரோட நினைவாக இன்னும் இன்னைக்கு இன்னைக்கும் நம்ம வந்து கவிக்கோவை நினைத்து பார்த்தால் எப்படி ஜே கேவை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு கம்பீரம். எதற்கும் தன்னுடைய கொள்கைகளை, தன் நம்பிய விஷயங்களை விட்டு கொடுக்காத அந்த கம்பீரத்தை நாம் நினைக்கிறோமோ அதே போல தான் கவிக்கோ அவர்களும் தன் வாழ்நாள் முழுவதும் தான் நம்பிய விஷயங்கள், தான் காதலித்த கவிதை, இதை என்றுமே விட்டு கொடுக்காத, அதற்காகவே வாழ்ந்த, எல்லாரும் தான் எழுதுனா போதாது, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எழுத வேண்டும் என்று அத்தனை பேரையும், அந்த இன்க்ளூசிவ்னஸ் பற்றி பேசுகிறோம் இல்லையா எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி, அதை உண்மையாகவே இன்க்ளூசிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய ஒரு கவிஞர் கவிக்கோ அவர்கள். இந்த கவிதைகளை பற்றி ஹைகோபதி நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இயக்குனர் ரிங்குசாமி அவர்களோட ரெண்டு கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நுரை பொங்க வெள்ளம், காற்றில் அசையும் நாணல் பூக்கள். இன்னொன்று, அது எல்லா கவிதைகளுக்குமான ஒரு கவிதையாக நான் நினைக்கிறேன், சட்டென எதையாவது உணர்த்தி விட்டு போகிறது பறவையின் நிழல். அது ஹைக்கூவும் அதுதான், சட்டென ஒரு விஷயத்தை உணர்த்திட்டு போகிறது தான் ஹைக்கூ. வந்து மேலே நின்று ஒரு உச்சியில் நின்று கத்துவது இல்லை ஹைக்கூ. ஹைகூ அப்படிங்கிற அந்த வடிவமே வந்து நவ், தற்பொழுது அப்படிங்கிற இடத்துலருந்து தான் அது எழுதப்படுகிறது. அது கடந்த காலங்களை பற்றி ஹைகூ கவலைப்படுவதில்லை, எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி அந்த கவிதை வடிவம் இன்று ஜென் ஃபிலாசபிய தன்னகத்தை வரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிதை வடிவம் தான் ஹைகூ. அதனால் அது எப்பொழுதுமே அந்த நவ் அப்படிங்கிற அந்த விஷயத்தில், அந்த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் தன்னிடம் தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான் ஹைகோ கவிதைகள். பாரதி தனக்கு பிடித்த சில ஹைகோ கவிதைகளை தமிழிலே மொழிபெயர்த்தார். அதற்கு பிறகு கவிக்கோ அவர்கள் தான் வந்து இந்த ஹைகோவை, ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கன் ஹைகோ எழுதுகிறாங்க, ஆங்கிலத்திலே அமெரிக்கன் ஹைகோ எழுதப்படுகிறது, மற்ற மொழிகளிலே ஹைகூக்கள் எழுதப்படுகிறது, ஆனால் தமிழுக்கு ஹைகூவை கொண்டு வந்து அதை வந்து தமிழாக்கிய, ஏன்னா ஜாப்பனீஸ் இது வந்து இன்னும் ஒவ்வொன்றுத்துக்கும் சிம்பிள்ஸ் இருக்குது இல்லையா,
அவங்களோட ஹைக்கூவில் வந்து சாதாரணமாக நீங்கள் எழுதுனீங்க படிக்கும்பொழுது, அதுவும் பாஷோட ஹைக்கூவில் அந்த சீசனை சொல்கிறதுக்காக வந்து சில சிம்பிள்ஸ் அவங்க பயன்படுத்துவார்கள். இப்போ புஷ் வாப்லர் அப்படின்னு ஒரு பறவை, அதை பற்றி சொல்லும் பொழுது அந்த காலம் என்ன காலம் அப்படின்னு சொல்லுவதற்காக, அது வந்து ஸ்ப்ரிங், வசந்த காலம் நமக்கு கிடையாது, நமக்கு வெயில் மட்டும்தான் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அதை பயன்படுத்துவார்கள். இல்லைன்னா ப்ளம் பிளாசம் அப்படிங்கிற பூ, அதை பற்றி சொல்லும் பொழுது அது ஸ்ப்ரிங் அப்படிங்கிற அந்த 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 விஷுவலை வந்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தக்கூடிய கவிதைகள் ஹைக்கு, முக்கியமாக பாஷோட கவிதைகள். இதை தமிழாக்கி தமிழில் வந்து கொண்டு வந்து நம்முடைய உணர்வுகளை நம்முடைய வாழ்க்கையை எடுத்து சொன்ன வரிகள் தான் வந்து கவிக்கோ அவர்களுடைய. அவரை பார்த்து இன்றைக்கி பல பேர் வந்து ஹைக்கூக்களை எழுதக்கூடியவர்களாக இந்த புத்தக வடிவில் இன்றைக்கி மிகச்சிறந்த சில வரிகளை வந்து இந்த புத்தகத்தில் நான் பார்க்குறேன். உடைந்த மண்பானை, முருகேஷ் வந்தவாசி முருகேஷ் அவர்களோட ஒரு ஹைக்கூ, உடைந்த மண்பானை, ஒவ்வொரு துண்டிலும் கொஞ்சம் தண்ணீர். இன்னொன்று இளையோன்னு இருக்காங்க, கடைசி இலையும் உதிர்ந்த பின் நிலவை சூடி கொள்கிறது மரம். இந்த கவிதையை வந்து அன்னைக்கு இந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்திருந்த பொழுது, நாங்கள் கவிதைகளை பற்றி பேசி கொண்டிருந்த பொழுது இந்த கவிதையை படித்தோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கவிதை வெவ்வேறாக தோன்றியது. எனக்கு வந்த உணர்வு, எனக்கு வந்து நான் அதை எப்படி பார்த்தேன், இவங்க ரெண்டு பேரும் அதை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் அனுபவம் தான் எனக்கும் அந்த கவிதைக்குமான உணர்வு. அதனால் என்னோட கவிதையும், நான் படிக்கக்கூடிய இதே கவிதை, இது என்னோட கவிதை, கேட்கக்கூடிய உங்களோடதும் உங்களோட கவிதை, அந்த ரெண்டு அனுபவமும் ஒன்றாக இருக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் கற்றுக்கொள்வது தான் நான் என் கவிதையிலே நான் பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுடைய. அதனால் கவிஞனுடைய கவிதை, எந்த கவிஞனும் இது என்னோட கவிதைன்னு சொல்லிட முடியாது, எழுதி முடித்த அப்புறம் முடிஞ்சு போச்சு, அது உங்களுடைய கவிதை. ஒவ்வொரு வாசகனுக்குமான உறவு அந்த கவிதையோடு வெவ்வேறானவை, அதுதான் வந்து கவிதைக்கு இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு விஷயம். ஒரு ஓனர்ஷிப் கிடையாது, உண்மையான அதுவும் உண்மையான வந்து பொது உடைமை அப்படிங்கிறது வந்து கவிதையாக மட்டும்தான் இருக்க முடியும். கவிதையோட சில கவிதைகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். கலவர பூமியிலே ரத்தம் சிந்தி கிடந்தது, எந்த முகவரியும் இல்லை. இன்னைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய போர்கள் கலவரங்கள் எல்லாமே வந்து முகவரியற்ற ரத்தத்தை தான் சிந்தி கொண்டிருக்கிறது, அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு புத்தகத்தை இந்த மேடையில் வந்து எஸ்ரா அவர்கள் எனக்கு தந்தார்கள், செய்தியின் நிறம் அப்படின்னு தலைப்பிட்டு அது ஒரு பக்கத்தை பார்த்தேன். இன்னைக்கு செய்திகளுக்கும் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது, செய்திகளுக்கும் நிறம், செய்திங்கிறது நிறமற்ற ஒன்றாக எந்த பயசும் இல்லாமல் நடுநிலையோடு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு எல்லா செய்திகளுமே நிறத்தை சூடிக்கொண்டு நிறத்தை வரித்து கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வுகளை எல்லாம் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால் கவிக்கோவுடைய அந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய கோபம், ரத்தத்தில் எந்த முகவரியும் இல்லை, நீ சிந்தியதெல்லாம் வீண்தான், கடைசியில் எந்த பயனும் இல்லை, ஆனால் முகங்களற்றவர்களுடைய வாழ்க்கை தொலைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அவர் பல கவிதைகள். இன்னைக்கு இன்னொரு ரொம்ப அழகான ஒரு சில வரிகள், வாழ்க்கை கேள்வி என்றால் விடை ஏது, வாழ்க்கை விடை என்றால் கேள்வி ஏது, எத்தனை அலைகள்
எழுந்தால் என்ன, அத்தனை அலைகளும் அடங்கிவிடும். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல அலைகள் எழுந்து கொண்டிருக்கலாம், அடங்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகான விஷயம் இந்த புத்தக தொகுப்பு. பரிசு பெற்ற கவிதைகள் மிகச்சிறப்பான கவிதைகள், ஆனால் அதையும் தாண்டி மிக அழகான, ரொம்ப நமக்கு நெகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, ஏன்னா இது நம்மளுடைய கவிதைகள். இப்போ ஹைக்கு ஜப்பானில் எழுதக்கூடிய ஹைக்குவாக இருக்கட்டும், இல்லைன்னா அமெரிக்காவில் நான் சமீபத்தில் படித்தது ஒன்று, ஸ்நாக்லிங் அ சாசம் ஆஸ் டீப் அஸ் ஃபியர். சாசம்னா ஒரு மிக ஆழமான பள்ளம், அதில் வந்து நீந்தி கொண்டிருக்க அந்த ஸ்நாக்லிங் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை தாண்டி கடக்கிறதுங்கிறது வந்து சாசம் ஆஸ் டீப்பஸ் ஃபியர், பயத்தை போன்ற ஆழமான ஒரு பள்ளத்தை நான், அது அதுக்கு மேலே தண்ணீர் இருக்குது, அதில் வந்து நான் நீந்தி கடக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு ஒரு ஆழமான கவிதை அப்படிங்கிறத. அதனால் பல விஷயங்களை வந்து அந்த ஹைப்பு தனக்குள்ளே வந்து இப்படி வச்சுட்டு ஒரு வெடித்து சிதறக்கூடிய ஒன்று, அதுதான் வந்து கவிக்கோட பல வரிகளில் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல் இந்த புத்தகத்திலும் இப்படிப்பட்ட அற்புதமான வரிகள் இங்கு நிறைய இருக்கிறது. அந்த கவிதைகளை கண்டெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.